Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பன் கணேஷ் பிரபு. இன்றைக்கு நாடு முழுவதும் ஹெல்மெட் அணிவது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஹெல்மெட் அணிவது நமது உயிரை காக்கிறது. அதே நேரம் அறிவை காப்பது எது? புத்தகங்கள் தான் அறிவை காக்கக்கூடிய ஹெல்மெட்டுகள். அதனால் நிறைய புத்தகங்களை தொடர்ந்து படியுங்கள். சரி, இன்றைய நமது படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கிருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம், சட்டமன்ற உறுப்பினரும் சிறந்த எழுத்தாளரும் பேச்சாளரும் நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான திரு பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு துறையில் வந்து கால் பதிக்கிறதுக்கே ரொம்பவும் கடினமான இந்த சூழ்நிலையில் உங்களால் எப்படி பல துறையில் வந்து கால் பதிக்க முடிஞ்சது, வெற்றி பெற முடிஞ்சது? வெற்றி பெற்றோமா என்று சொல்ல முடியாது. சரி, எனக்கு வாழ்க்கையில் எதுவும் வெற்றி போல் தெரிவதில்லை. லைஃப் இஸ் எ ரெப்படிஷன் தான். அதனால் அந்த ரெப்படிட்டிவ்னஸ் அதுவே ஒரு பெரிய சலிப்பை வாழ்க்கையில் உண்டாக்கும் என்று நான் நினைப்பது வழக்கம். அதனால் செஞ்சதையே தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இல்லை. ஆனால் நான் வந்து அரசியலுக்கு வர நேரிட்டதற்கு காரணம் நான் படித்த காந்தியினுடைய வாழ்க்கை என்கின்ற நூல் தான். அது லூயி ஃபிஷர் என்கின்ற வெள்ளக்காரன் எழுதியது. ஆனால் அதை தீஜாரா தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். அப்பொழுது எனக்கு வயசு 25 தான் இருக்கும். எங்கள் தகப்பனாருடைய கடையில் நான் போய் அந்த பொறுப்பில் இருந்து அந்த பணியை செய்து கொண்டிருந்தேன் மதுரையில். சரி, பள்ளிக்கூடத்தில் ரொம்ப சிறப்பாக படித்தவன் இல்லை. அப்புறம் கல்லூரிக்கு போனேங்கிறது பேருக்கு தான், அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அதனால் வராத சனி என்னை விட்டு தொலைச்சிட்டு இப்போ கடைக்கு வேடான்னு சொல்லி என்னுடைய தகப்பனார் கடைக்கு அழைத்து சென்று விட்டார்கள். 18 வயதிலேயே நான் அதுக்கு சென்று விட்டேன். அதற்கு பிறகு ஒரு 6-7 ஆண்டுகள் அப்படியே இருக்கிற போது, தொழிலேயே முனைந்து இருக்கிற போது, ஒரு நாள் இந்த நூலை படிக்க நேரிட்டது. அந்த நூல் என்னை கவ்விக்கொண்டது. படித்ததில் பிடித்தது என்பது சுவை கருதியது. ஆனால் படித்து ஒரு நூலை படித்து அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வாழ்க்கை போக்கையே மாற்றியது என்கின்ற அளவிற்கு உள்ள நூல் லூயி ஃபிஷருடைய காந்தி வாழ்க்கை. ஆகவே எத்தனையோ கதைகள் படிக்கின்றோம், பிறவற்றை படிக்கின்றோம், அவை நேரப்போக்கிற்காக படிக்கின்றோம். அதில் நல்ல செய்திகள் இருந்தும் மகாபாரதம் போன்ற நூல்களை படிக்கின்றோம், அவையெல்லாம் வேறு. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை லூயி ஃபிஷர் இவ்வளவு அழகாக, காந்தி வாழ்க்கையை எடுத்த வெள்ளைக்காரன் என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப பெரிய ஒரு படம் பார்த்து விட்டு எடுத்தவுடன் அவர் தூக்கி எறியப்படுவதும் அவர் சூடப்பட்டு வீழ்த்தப்படுவதும் அப்படி கண்ணீரை வரவழைக்கின்ற அளவிற்கு அந்த பெற்றனும் என்ன அந்த வெள்ளைக்காரன் பெயர் அவர் அந்த படத்தை எடுத்திருந்தார். அதுபோல் லூயி ஃபிஷர் ரெண்டு பேருமே வெள்ளைக்காரர். காந்தியை வெளிப்படுத்திய ரெண்டு பேருமே வெள்ளைக்காரர்கள் தான். அதனால் அந்த நூலை நான் படித்தபோது அது பெரிய தாக்கத்தை என்னிடம் ஏற்படுத்தியது. காந்தி மகாத்மாவானார், மேக்கிங் ஆஃப் எ மகாத்மா என்ற சாப்டர், எப்படி காந்தி உருவாகிறார், மகாத்மாவாக அவர் எப்படி உருவாகிறார் என்கின்ற அத்தியாயத்தை படித்தபோது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு மகாத்மாவாக உருவாக அவர் எப்படி துறவு நிலையை மேற்கொள்ள வேண்டும், எத்தனை வகையான ஆசிரமங்கள் இருக்கின்றன தமிழில், நம்முடைய சமஸ்கிருதத்தில் பிரம்மச்சரியம் அது இது என்று சொல்லி கடைசி இது போன்ற நிலைகளெல்லாம் வானப்பிரஸ்தம் என்று பல வகையாக விரிகின்ற இந்த நிலைகளில் ஒரு மகாத்மாவாகுவதற்கு என்ன நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற போது ஒரே வரியில் லூயி ஃபிஷர் எழுதி முடித்து விடுவார். காந்தியை மகாத்மாவாக ஆக்கியது ஒரே அவர் கொண்ட ஒரே ஒரு நிலைப்பாடு தான். சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தார், அதனால் அவர் மகாத்மாவாக ஆனார் என்று அவர் முடிக்கிறார். ஒரே வரியில் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கடினமானது. சொல்லுக்கும் செயலுக்கும் எல்லாருக்கும் சிறந்தது எது என்று தெரியும், ஆனால் அதை கடைபிடிப்பது எளிதானதில்லை. நாம் சிறந்ததை எதற்காக சொல்லுகிறோம் என்றால் பிறர் நம்மிடம் அப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம் தவிர நாம் கடைபிடிப்பதற்காக அல்ல. பிறர் நம்மிடம் பொய் சொல்லக்கூடாது, ஆனால் நமக்கல்ல அது. பிறர் பொய்யினால் துன்பம் வருகிறது என்பது பிறர் நமக்கு சொல்லுகின்ற போது நமக்கு தெரிகிறது, ஆனால் நாம் சொல்லுகின்ற போது தெரிவதில்லை. அந்த ஒரு கருத்தை லூயி ஃபிஷர் ரொம்ப அழகாக எழுதினார். அப்பொழுது எனக்கு 25 வயது தான் இருக்கும்.
சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மாவாக ஆக முடிந்தது. ஆக மகாத்மாவாக ஆவது ஒன்று கடினமானதில்லை, அதற்கான முயற்சியும் பெரிய கடினமானதில்லை, ஆனால் அதை செய்ய யாராலும் முடியவில்லை. இன்னொரு மகாத்மா இந்தியாவில் தோன்ற முடியவில்லை என்று பார்க்கின்றோம். ஆக காந்தி ஒரு பெரிய மாறுதல் இந்திய அரசியலில். 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ என்று பாரதி சொல்வான். 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்பு இந்தியாவுக்கு கிடைத்த மாமணி காந்தி தான். ஏனென்றால் இதற்கு முன்னால் லோகமானிய பாலகங்காதர திலகர் இருந்தார், கோபால கிருஷ்ண கோகலே இருந்தார், லாலா லஜபத் ராய் இருந்தார். இது போன்ற அவர்களெல்லாம் தன்னலமற்ற பெருந்தலைவர்கள், போர் தளபதிகள். திலகர் இந்தியாவின் விடுதலையை முன்னெடுத்து செல்கின்ற ஆற்றல் வாய்ந்தவர், இன்னும் வயதவருக்கு இருந்திருந்தால் சிறப்பாக செய்திருப்பார். ஆனால் காந்தியால் தான் அதை செய்து முடிக்க முடிந்தது. அதற்கு மிகப்பெரிய காரணம் காந்தியினுடைய ஆற்றல் மட்டுமல்ல, அவர் கடைபிடித்த உத்தியும் கூட. இதுபோல ஒரு சிந்தனை உலக மனிதர்களிலேயே காந்திக்கு தான் தோன்றியது. விடுதலை போராட்டங்கள் 2000-3000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் யாருக்கும் நாம் ஹிம்சை வழியை கடைபிடிக்காமல், ஆயுதங்களை தூக்காமல், இரத்தம் இல்லாமல், யுத்தம் இல்லாமல் ஒரு போர் நடத்தி வெற்றி பெற வேண்டும், அந்த போர் முறையை காந்தி கண்டறிகிறார். அதனாலே சாதாரணமான மனிதன் காந்தி என்ன சொல்லுகிறார், நம்மை ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்க சொல்கிறார், அவ்வளவுதான், இருந்து என்ன பெரிய கொடுமை நடக்கிறது, ஆகவே சாப்பிடாமல் இருந்தால் என்ன என்று அவனும் பங்கு கொண்டு விடுகிறான். சென்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், அதை அதில் காந்தி வெற்றி பெறுகிறார். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் உள்ளவனெல்லாம் ஜாலியன்வாலாபாக் படுகொலையில் பங்கு கொண்டார். அப்பொழுது மக்கள் முழுவதும் பங்கு கொள்கிறார்கள், மக்கள் முழுவதும் பங்கு கொள்கின்ற போது அவர்கள் ஒடுக்கப்பட்டு விடுவார்கள். அரசாங்கம் ஆயுதம் வைத்திருக்கிறது, கடுமையான சட்டங்களை வைத்திருக்கிறது. முதலில் எல்லா மக்களும் இந்த விடுதலை உணர்வை பெற்று விடுவார்களே, ஆனால் பிறகு அதை அடைவது எளிதாகிவிடும். காந்தி சொல்கிறார், ஹிட்லர் கூட எல்லா மக்களும் அவன் முன்னாலே உட்கார்ந்து சுடு என்று சொன்னால் சுட்டுவிட்டு அவன் வாழ்ந்து விடுவானா, யாரை ஆழ்வான் அவன் சுடுகாட்டையா ஆழ்வான் என்று கேட்கிறார். காந்தி அதில் வெற்றி பெற முடிகிறது. அது பெரிய வியப்பு, நிச்சயம் நினைத்தே பார்க்க முடியாத பெரிய வியப்பு. ஆக பெரிய மாஸ் மூமெண்ட்டாக காந்தி இதை மாற்றினார் என்பது உலகம் அறியாத ஒன்று. அப்புறம் இதெல்லாம் விட பெரிய வியப்பு சொல்கிறேன், அதாவது பெருவாரியான பேர் பங்கு கொண்டு போராட்டம் நடைபெற்றால் சௌரி சௌரா மாதிரி வன்முறைகள் நடந்து விடுகின்றன. அதில் காந்தி ரொம்ப உறுதியாக இருந்தார். சௌரி சௌராவிலே 2 போலீஸ்காரர்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டு விட்டார்கள் என்றவுடன் ஸ்வராஜ் வித்தின் 1 என்று அறிவித்தார். 1 உங்களுக்கு விடுதலை வாங்கி தருகிறேன், நான் சொன்னதையெல்லாம் கேளுங்கள் என்றார். என்ன கேட்க வேண்டும் என்று கேட்டார்கள். நீ உன்னுடைய வழக்குகளுக்காக நீதிமன்றத்துக்கு போகாதே, வாதியாகவோ பிரதிவாதியாகவோ போகாதே, வெள்ளைக்காரனிடம் போய் வழக்குரைக்காதே, வெள்ளைக்காரன் கட்டி வைத்த பள்ளிக்கூடத்திற்கு உன்னுடைய பிள்ளைகளை அனுப்பாதே, எந்த வெள்ளைக்காரனுக்கு வரி கேட்டாதே, வெள்ளைக்காரனுடைய சட்டத்துக்கு கட்டுப்படாதே, எந்த ஒன்றிலும் வெள்ளையனுடைய தயவில்லாமல் நீ நடத்துவதற்கு தயாராகிவிட்டால் 1 உனக்கு இந்திய விடுதலை வாங்கி தருகிறேன் என்று சொன்னார். அதை அவர் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் என்று சொல்ற, டோன்ட் கோஆபரேட் வித் திஸ் கவர்மெண்ட், வி கேன் அட்டைன் ஃப்ரீடம் என்று அவர் சொன்னார். ஏனென்றால் குறைந்த ஆயுதம் வைத்திருக்கின்றவர்களை விட வலிமையான கூடுதல் ஆயுதம் வைத்திருக்கிறவர்கள் என்றைக்கும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன் அரசு நம்மை விட வலிமையானது என்றால் அது நம்மை சுட்டால் சட்டம், நாம் அரசு அதிகாரியை சுட்டால் கொலை. இது காந்திக்கு புரிந்திருந்தது. அதனாலே ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆயுதம் தூக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், அவனோடு ஒத்துழைக்காதே, நாம் சுதந்திரம் அடையலாம் என்று சொன்னார். இப்படி எப்படி சிந்திக்க தெரியும், ஒத்துழையாமல் இயக்கம் என்பதனுடைய பொருள் அதுதான். டோன்ட் கோஆபரேட் வித் தி பிரிட்டிஷ். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காந்தி வாழ்க்கை அப்படின்ற புத்தகம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னீங்க. ஒரு முக்கியமாக ஒரு அத்தியாயத்தை பற்றியும் சொன்னீங்க, ஒரு வார்த்தையை பற்றியும் சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தியது? அதாவது நான் உங்களுக்கு சொன்னது போல் 25 இருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சத்தை கவ்விய அந்த வரி, இடைவெளி இல்லாமல் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் காந்தி வாழ்ந்தார் என்பதுதான். அதனால புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் என்று திருக்குறள் ஒன்று உண்டு. அதுபோல் காந்தி வந்து எவற்றையெல்லாம், ஒன்று சரியானது அல்ல என்றால் அதை மறந்து விடுவது, சரியானது என்றால் அதை உடனே செயலுக்கு கொண்டு வருவது, இது காந்தியினுடைய பழக்கம். இவையெல்லாம் என்னுடைய மனதில் பெரிய அளவுக்கு அந்த வயதில் ஏறின. அதனால அதற்கு முன்னாள் வரையிலும்
ஒரு கழுத்தில் பெரிய மைனஸ் சங்கிலி போட்டுக்கொண்டு போட்டிருப்பீங்க. கடிகாரத்திற்கு 5 பவுனில் பெரிய தங்க சங்கிலி போட்டிருப்பது, மோதிரம் போட்டிருப்பது, அப்புறம் ஆடம்பரமான பின்லி வேட்டிகள் என்றெல்லாம் ஒரு வகையான வாழ்க்கை முறை எனக்கு இருந்தது. இவற்றின் மூலம் நம்மை கூடுதலாக வெளிப்படுத்துவது, எல்லா மனிதனும் தன்னை தான் வந்து கவனிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். கவனிக்கப்படுவதற்கு இவையெல்லாம் பயன்படும், ஏனென்றால் வந்து கூடுதலான ஆள் என்று அது இதையெல்லாம் காந்தி ஒழித்து விட்டார். அதனால் அதற்கு பிறகு நான் சாதாரண அந்த இது போல் வார் வைத்த கிடையாது தான் கட்டுவது. சரி, பிறகு அந்த சங்கிலிகள் நீக்கி கதர் சட்டைக்கு வாழ்க்கையில் 25 வயதில் மாறினேன். 4 முளை வேட்டி, அரக்கை சட்டை, இதைத்தான் வாழ்க்கை பூராவும் போட்டுக்கொள்வது என்று பின்லே வேட்டிகளை எல்லாம் ஒழித்து விட்டு சாதாரண எனக்கு திருமணம் ஆகவில்லை. அதற்கு முன்னாலேயே இந்த மாறுதல் வந்து விட்டது. திருமணத்தின் போதே நான் கதர் சட்டையோடு தான் காட்சி அளித்தேன். அதனாலே அந்த உடையில் எளிமை, வாழ்க்கை முறையில் எளிமை, எல்லாரோடும் கலந்து பழகிற தன்மை, என்ன இது போன்ற நிலைகளெல்லாம் ஏற்பட்டதற்கு காந்திய தாக்கம்தான் காரணம். என்னுடைய மகனை மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைத்தேன். அப்பொழுது நான் நினைப்பேன், எளிய மனிதர்களோடு, ஏழை பிள்ளைகளோடு, அவனோடு சேர்ந்து படிக்கிற பிள்ளைகளுடைய ட்ரௌசரில் பெரிய ஓட்டையெல்லாம் இருக்கும், அவர்கள் தான் அவனுக்கு நண்பர்களாக இருந்தார்கள், ஏனென்றால் அவர்கள் தான் அவனோடு படித்தார்கள். இந்த எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லா தரப்பைச் சேர்ந்தவர்கள், எல்லா மட்டத்தைச் சேர்ந்தவர்களோடும் இவன் பழகி வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உயர் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற எண்ணம் உனக்கு இருக்காது. இது போன்ற எண்ணங்களெல்லாம் தோன்றுவதற்கு காந்தி தான் காரணம். ஆங்கிலம் அயல்மொழி வழியாக பயில்வது என்பது இடது கையால் கல்லை வீசுவது போல, எவ்வளவுதான் இடது கைக்கு நீங்கள் வலிமை அளித்து பழக்கப்படுத்தினாலும் வலது கையினுடைய வலிமை இடது கைக்கு வராது. அதுபோல தாய்மொழி வழியாக கற்கின்ற கல்விக்கு சுயசிந்தனை வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அது அல்ல. சாப்பிட்டதையே சாப்பிடுகிறோம், பேசியதையே பேசுகிறோம், கேட்டதையே கேட்கிறோம், உண்டதையே உண்கிறோம். இப்படியே வந்து நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. கடவுள் கொடுத்த நாட்களெல்லாம் கழிந்து விட்டன என்று பட்டினத்தா சொல்வார். உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், கேட்டதே கேட்டும், உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்தும், கழிந்தன கடவுள் நாளெல்லாம் என்று சொல்வார். அது ஒரு ரெப்படிஷன் தான். எனக்கு வாழ்க்கையை பற்றிய பார்வை அவ்வளோதான். அது ஆனால் காந்தியினுடைய வாழ்க்கை என்னிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியது. நிச்சயமாக அது மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் துன்பங்களை எடுத்துக்கொள்வது, சிறைக்கு போவது, சிறையில் இருக்கிற போது வசதிகளை கோராமல் இருப்பது, எந்த வசதியும் கோருவதில்லை. அவர்கள் எந்த வசதி தருகிறார்களோ அந்த வசதி தான். காந்தி போய் இதற்காகவா உள்ளே போனோம்? வசதி நம்முடைய நோக்கம் என்றால் வெளியே இருந்து அடைய வேண்டியதானே. நிச்சயமாக அவன் யோசிக்க வேண்டும். அதுதான் காந்தியினுடைய முறை. அதனாலே இந்த இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இருந்தது. சிறை வாழ்க்கை, உண்ணா நோன்பு வாழ்க்கை, தடியடிப்பட்ட வாழ்க்கை என்று எல்லாமே எனக்கு இருந்தது. காந்தி நாட்டில் உள்ள இளைஞர்களை எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைத்தார். எல்லா இளைஞர்களும், எல்லா நல்லவர்களும் காந்தி நம்ம அழைக்கிறார் என்று உள்ளே போய்விட்டான். எல்லா அயோக்கியனும் இந்த கிழவன் நம்ம அழைக்கலை என்று சொல்லி ஒதுங்கி விட்டான். இப்பொழுது இருக்கிற தலைவர்கள் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று இளைஞரை அழைக்கிறார்கள். எல்லா யோகியனும் தலைவர் நம்மைத்தான் கூப்பிடுகிறார் என்று வேகமாக போகிறார். எல்லா யோகியனும் ஒதுங்கி இருக்கிறான். சொல்லுங்க சார், இந்த புத்தகம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ காந்தி கிட்ட போயிட்டு இந்த கேள்வி இப்போ நம்மளால கேட்க முடியாது, அதனால உங்ககிட்ட நான் கேட்குறேன். சரி, இந்த மாதிரி ஒரு புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தாக்கம் ஏற்படுத்தியிருக்குன்னா, காந்தியினுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புத்தகம் தாக்கம் ஒன்றில்லை, 3 புத்தகங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. 3 பெரிய அறிஞர்கள் அவருடைய வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள். காந்தியினுடைய சிறப்பு என்ன என்றால், காந்தி லண்டனில் போய் பாரிஸில் படித்தவர், ஆங்கில கல்வியில் பெரிய நிலை கண்டவர். ஆகவே காந்தி அதே சமயத்தில் இந்திய சிந்தனைகளிலும் மனதை பறிகொடுத்தவர். அவருக்கு கீதையும் தெரியும், இராமாயணத்தின் மீதும் பற்று, மகாபாரதமும் படிப்பார். இதுபோல் இந்திய மரபு வழி சிந்தனைகளிலும் அவருக்கு பழக்கம் உண்டு. அதே சமயத்தில் ஆங்கில நவீன சிந்தனை காந்தியிடம் போய் சேர்ந்தது. அது காந்தியை தலைகீழாக மாற்றியது. அதனால்தான் உடையால் கோவணம் கட்டிய மனிதராக அவர் இருந்தாரே தவிர சிந்தனையால் ரொம்ப நவீனமாக இருந்தார் காந்தி. அதனால் தான் மிக நவீனமான வெள்ளைக்காரர்களும் மிரண்டார்கள். ஜவஹர்லால் நேரு போல மிக படித்த மனிதர்களும் கூட பின்பற்றி வருகின்ற நிலை ஏற்படும். அதற்கு காரணம், காந்தியை
ஜான் ரஸ்கினுடைய அன்டு திஸ் லாஸ்ட் என்கின்ற புத்தகம் பெரிய அளவுக்கு பாதிக்கிறது. ஒரு நாள் இரவு ரயிலில் செல்கிற போது போலக் என்கின்ற நண்பர் படிப்பதற்கு கொடுக்கிறார், காந்தி கொடுக்கிறார். காந்தி இரவு முழுவதும் படிக்க தொடங்குகிறார், பிறகு இரவு முழுவதும் அவரால் தூங்க முடியவில்லை, படித்துக் கொண்டிருக்கிறார், பிறகு விழித்துக் கொண்டு படித்ததை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ரஸ்கின் சொல்லுகிறார், உன்னுடைய கையில் 10 ரூபாய் இருக்கும்போது அது மதிப்பு பெறுவதில்லை, பக்கத்தில் இருக்கின்றவனிடம் அந்த 10 ரூபாய் இல்லாத போதுதான் உன்னுடைய 10 ரூபாய் மதிப்பு பெறுகிறது என்று ரஸ்கின் சொல்கிறார். உங்களுடைய வீடு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்பது குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, சுற்றிலும் குடிசைகளாக இருக்கிறது என்பதிலே தான் உங்களுடைய மகிழ்ச்சி. உங்களுடைய 10 ரூபாய் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றவனுக்கு தேவை இல்லாவிட்டால் உங்களுடைய 10 ரூபாய் மதிப்பற்றதாக போய்விடும் என்று சொல்கிறார். இது போன்ற கடைசி மனிதனுக்கும் இந்த செல்வம் போய் சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய நூலின் நோக்கம். இந்த கடையனுக்கும் கடை தேற்றம் என்று காந்தி போதித்த சிந்தனை ஜான் ரஸ்கினிடமிருந்து அவர் பெற்றதுதான். அதை வெளிப்படையாகவும் சொல்வார் காந்தி. ஆக ஜான் ரஸ்கினுடைய கடையனுக்கும் கடை தேற்றம், அவருடைய இந்தியாவில் அடிமட்ட மக்களும் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற சிந்தனையே காந்தி ஒரு புதிய கருத்தை பெறுவதற்கு அது காரணமாக இருந்தது. குடியரசு தலைவர் கடமை தவறியவராக இருந்து வீதி கூட்டுகிற துப்புரவு தொழிலாளி தன்னுடைய கடமையை மாறாமல் செய்கின்றவனாக இருந்தால் இவன் தான் சிறந்தவன், அந்த ஆள் மட்டமான ஆள் என்று சொல்வார். இந்த கருத்துக்களெல்லாம் ரஸ்கின் வழியாக காந்தியால் இன்னும் மேல்நிலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. ஒன்று, இன்னொரு பெரிய தாக்கம் அவருக்கு, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ என்று டால்ஸ்டாய் எழுதிய நூலை படிக்கிறார். அது பைபிளின் தாக்கம் பெற்று டால்ஸ்டாய் எழுதிய நூல். அது காந்தியை மிகப்பெரிய அளவுக்கு பாதித்த காரணத்தினாலே தென்னாப்பிரிக்காவிலே அவர் வைத்திருந்த ஆசிரமத்திற்கு பெரிய பண்ணை வைத்திருக்கிறார். அதிலே எல்லாரும் சேர்ந்து குடும்பம் நடத்துகிறார். ஒரு மனிதர் இல்லை, அங்கே வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் அந்த வீட்டில் இருப்பார்கள். பொதுவான வருமானம், பொதுவான செலவு, பொதுவான சாப்பாடு என்கின்ற நிலையை அவர் பழைய கால துறவு நிலையிலிருந்து அவர் புதிய செயல் நிலைக்கு போனதுக்கு கீதை ஒரு வகையில் காரணம். கீதை வர்ணாசிரமம் தர்மம் போன்ற மிக இழிவான சிந்தனைகளை ஒரு பக்கம் பெற்றிருந்தாலும் இன்னொரு பக்கம் தத்துவார்த்தமாக செய், அதனுடைய பலனை எதிர்பார்க்காதே என்று சொன்ன கருத்து காந்திக்கு போய் சேர்ந்திருந்தது. ஆகவே பழைய காலத்தில் ஒரு நிலையில் வாழ்க்கையை துறந்து விட்டு வெளியேறுவது என்கின்ற நிலைக்கு மாறாக செயல்படுவதும் சிறந்ததுதான், ஆனால் அதனுடைய பலனை எதிர்பார்க்காத போது துறவுக்குரிய மதிப்பு உன்னுடைய செயலுக்கு வந்து விடுகிறது என்று கீதை சொன்னது காந்திக்கு ஏறிவிட்டது. அதனால் தான் ஒரு துறவியைப் போல வெளியேற வேண்டிய மனநிலையுடைய காந்தி ஒரு நாட்டினுடைய விடுதலை போருக்கு தலைவனாக வருவதும் செய்வதும், ஆனால் அதனுடைய பலனை தான் எதிர்பார்க்காமல் இருப்பதும். இந்த நாட்டுக்கு தலைவராக வரவில்லை, ஆட்சியாளனாக வரவில்லை, எந்த பலனையும் காந்தி அடையவில்லை. இதை கீதையிடமிருந்து பெற்றார். அது ஒரு பகுதி. இந்தி மரபொழி வந்த அறிவு அவரிடம் இருந்தது. தோரோ என்கின்ற மனிதன் பெரிய அளவுக்கு காந்தியை பாய்த்தான். இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டுக்கு பெரிய அடிப்படை தோரோவினுடைய சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் என்கின்ற நூல். அந்த நாடு போர் தொடுக்கிறது, அமெரிக்கா போர் தொடுக்கின்ற போது தோரோவை பார்த்து அதுக்கு நீ வரி கட்ட வேண்டும், போருக்கு வரி ஒரு வரி போடுகிறோம், அது நீ கட்ட வேண்டும் என்று தோரோவிடம் சொல்லுகிறது. ஒரு குடிமகன் அவன். தோரோ சொல்லுகிறான், நீ தொடுக்கின்ற போரின் மீது எனக்கு உடன்பாடு இல்லை, இதற்கு நான் வரி கட்ட முடியாது, உன்னுடைய போரை நிறுத்திக்கொள் என்று சொல்லுகிறான். இல்லை, வரி கட்டாவிட்டால் உன்னை சிறையில் அடைப்போம் என்று சொல்லுகிறார். சிறையில் அடைக்கிறார்கள். தோரோ சொல்லுகிறார், நாடே சிறைக்கூடமாக இருக்கிறது, இதில் சிறிய சிறையில் நான் இருக்கிறேன், பெரிய சிறையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி தோரோ சொல்லுகிறார். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் என்று சொல்லுகின்ற போது நெறிமுறைக்கு ஒவ்வாத வகையில் அரசு நடக்குமானால் அந்த அரசோடு அரசுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்பதுதான் தோரோ சொல்லித்தந்த தத்துவம். அதைத்தான் காந்தி வளர்த்து அகிம்சை முறை போரிலான போர் முறையாக நெறிமுறையாக இந்திய அரசியலில் வளர்த்து செல்கிறார். இதெல்லாம் சொல்கிறார். தோரோவினுடைய தாக்கம், ரஸ்கினுடைய தாக்கம், டால்ஸ்டாயினுடைய தாக்கம் காந்திக்கு இருந்தது. அதே சமயத்தில் பைபிளினுடைய மலைப்பொழிவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதே சமயத்தில் கீதையினுடைய ஒரு பகுதி காந்தியிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவையெல்லாம் சேர்ந்து மரபு வழி வந்த துறவு மனப்பான்மையுடைய காந்தி நவீன அறிவையும் பெற்று இந்த அரசியலை புதிய நிலைக்கு எடுத்துச் சென்றார். அதுதான் காந்தியினுடைய மாபெரும் சிறப்பு. அருமை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய பார்வையில் எப்படிப்படுறாங்க? முன்பு படிப்பதே ரொம்ப அருமை பார்வையதாக இருந்தது, இப்பொழுது படிக்காத ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஆனால் இவர்கள் எங்கே சரிந்து நிற்கிறார்கள் என்றால் குளோபலைஸ்டு வேர்ல்ட், லிபரலைஸ்டு எக்கானமி என்பதில் இப்பொழுது பணம் தேவைக்கு மீறிய மதிப்பு பெறுகின்ற ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறது.
அது இளைஞர்களின் பிழை இல்லை, வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லை. அளவுக்கு அதிகமாக பணம் ஒன்றுதான் மதிக்கப்படும். நீங்கள் அந்த பணத்தை எந்த வழியில் அடையலாம்? சரியான சிந்தனை என்பது நம்முடைய தேவை நுகர்ச்சிக்கு உட்பட்டது, நம்முடைய நுகர்ச்சி வரம்புக்கு உட்பட்டது. நமக்கு நிறைய தேவைகள் ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் மூன்று வேளை தான் உண்ண முடியும், எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு வேட்டி தான் உடுத்த முடியும், எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் ஒரு அறையில் தான் படுத்துக்கொள்ள முடியும். நம்முடைய நுகர்ச்சி வரம்புக்கு உட்பட்டது, ஆனால் நம்முடைய ஆசைகள் வரம்புக்கு மீறி இருக்கின்றன. ஆகவே எல்லாரும் இப்ப 2000 கோடி எவனும் கோடிக்கு குறைந்து சிந்திப்பதில்லை. நீ இப்படி ஒரு காலம் வந்து விட்டது என்ன? ஆகவே உன்னிடம் இருந்தால் வரம்பு மீறி இருந்த உன்னுடைய நுகர்ச்சி வரம்புக்கு உட்பட்டது என்று புறநானூறு சொல்லுகிறது. நீ எல்லாவற்றையும் நுகர்ந்து விடுவோம், அவ்வளவு பணத்திற்கும் உரியதை நுகர்ந்து விடுவோம் என்று நினைத்தால் எல்லாமே தப்பி போய்விடும், உன்னால் முடியாது என்று சொல்லுகிறது. செல்வத்தின் பயனே ஈதல், துய்ப்போம் எனினே தப்புணவளவே. நாமே வி கேன் கன்சியூம் எவ்ரி திங் என்று நினைத்தால் அது தப்பி போய்விடும். யூ கேனாட் கன்சியூம், ஏன்னா யுவர் நீட்ஸ் ஆர் லிமிட்டட். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அது அதுக்கு மேலே நீங்களா, நீங்கள் வந்து இட்டலியே 5-star ஹோட்டலில் போய் 50 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம், காப்பியே 100 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம், சாதாரண கடையில் 5 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம். நீங்கள் இருக்கின்ற இடத்தை பொறுத்து உங்களுடைய மதிப்பு மாறுவதாக நீங்கள் கருதி கொள்ளுகிறீர்களே தவிர உண்ணப்படும் உணவின் தன்மையில் ஒரு பெரிய மாறுதல் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா, அதனால் நுகர்ச்சி வரம்புக்கு உட்பட்டது என்கின்ற எண்ணம் இன்றைய தலைமுறைக்கு போய் சேர், இவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. காமராஜர் இல்லை, ராஜாஜி இல்லை, காந்தி இல்லை, இது போன்ற மிகச்சிறந்த தலைவர்கள் இல்லை. இவ்வளவு நேரமும் வந்து எங்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான புத்தகம் காந்தி வாழ்க்கை என்ற புத்தகம், அதில் உங்களுக்கு நடந்த தாக்கம், அதே போல் காந்திக்கு பிடித்த புத்தகம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்தது. காந்தியினுடைய புத்தகம் பழ கருப்பையா அவர்களை எப்படி பாதித்தது, அது மூலமாக அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை அவர் சந்தித்தார் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னார். அதுவும் இல்லாமல் காந்திக்கு எந்த புத்தகங்கள் பிடித்தது, அது மூலமாக காந்தி என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்திச்சு அவருடைய வாழ்க்கையில் அப்படின்னு சுவாரஸ்யமாக நமக்கு எடுத்து சொன்னார். இதே போல் இன்னும் பல பிரபலங்களோடு உங்களை அடுத்த வாரம் சந்திப்பது உங்கள் அன்பன் கணேஷ் பிரபு. நன்றி, வணக்கம்.